ஆல், வெல்கம் பேக் டு ஃபுட் அண்ட் கிச்சன். வாங்க, இன்னைக்கு கருப்பட்டியும் தேங்காய் பாலும் வச்சுதான் அதை தயார் செய்யறதுன்னு பார்க்க போறோம். நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு, அதே மாதிரி ஆகர்க்கா பாடியை நல்லா கூல் ஆகும் இந்த சம்மருக்கு. நீங்க என் சேனலுக்கு புதுசுனா இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஆகும். இது அகரகர் சொல்லுவாங்க, சைனா கிரஸ் சொல்லுவாங்க, கடல் பாசின்னு சொல்லுவாங்க, 100% வெஜிடேரியன் எல்லா கடைகளையும் கிடைக்கும். இப்படிதான் இருக்கும் அகர்கா. இப்போ நான் 10 கிராம்ஸ் கடல் பாசி எடுத்திருக்கேன். நம்ம தண்ணியில சோப் பண்ணி வச்சுக்க போறோம். ஒரு பாத்திரத்தில் 1.5 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்க போகிறோம். நல்லா பாயில் பண்ணிக்கலாம். ரம்பல்ல ஆட் பண்ணிக்கோங்க, ஆப்ஷனல் தான், இல்லாட்டி பரவாயில்ல. சோப் பண்ணி வச்சிருக்க அகர்காவை சேர்த்துக்கலாம். கடல் பாசி ஆட் பண்ணதும் நம்ம 10 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அது கரையிற வரைக்கும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி தெரிய தெரியா இருக்கக்கூடாது, அது கரையிற வரைக்கும் நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கடல் பாசி நல்லா கரைஞ்சிருச்சு. அகர்காய் நல்லா கரைஞ்சி வந்த பிறகு நம்ம சுகருக்கு பதிலாக கருப்பட்டி சேர்க்க போகிறோம். இன்னைக்கு நான் 250 கிராம் கருப்பட்டி எடுத்திருக்கேன். கருப்பட்டியில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. கருப்பட்டியை நல்லா கரைஞ்சி வர வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கலாம். அகர்காய் இந்த சம்மருக்கு ஏற்றது, உங்களுக்கு பாடியை ரொம்ப கூல் ஆகும். இப்போ கருப்பட்டி நல்லா கரைஞ்சிருச்சு பாருங்க. இப்போ கருப்பட்டியை நம்ம வேற ஒரு பவுல்ல ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் தேங்காய் பால் 2 கிளாஸ் எடுத்திருக்கேன். தண்ணி எதுவும் சேர்க்காம ஃபர்ஸ்ட் தேங்காய் பால் எடுத்திருக்கேன். நம்ம இதை அப்படியே தான் சேர்க்க போறோம், இதை குக் பண்ண போறதில்ல. இப்போ நம்ம வேற ஒரு பவுலில் கடல் பாசியும் கருப்பட்டியும் சேர்த்து குக் பண்ணதை சேர்த்துக்க போகிறோம். 15-20 மினிட்ஸில் செட் ஆகிடும் அகர்கா. இப்போ நம்ம தேங்காய் பாலை குக் பண்ணாமல் தான் மேலே ஆட் பண்ண போகிறோம். தேங்காய் பாலை குக் பண்ணிங்கன்னா பிரிஞ்சா மாதிரி ஆகும், அதனால தான் குக் பண்ணுங்க. தேங்காய் பாலை சேர்த்த பிறகு அது மேலே இருக்க பபிள்ஸ்லாம் உடச்சி விட்டுருங்க. 15-20 மினிட்ஸில் நம்ம அகர்கா செட் ஆகிடும். நம்ம அகர்கா செட் ஆகிடுச்சு. ஒரு நைஃப் வச்சு ஓரத்தில் எடுத்து விட்டுருவாங்க. இப்போ ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். அகர்கா இப்போ சூப்பராக வந்துருக்கு. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்க அகர்கா, நல்லா செட் ஆகி வந்திருக்கு. 2 லேயர் இருக்கு பாருங்க, கீழே கோகோனட் மில்க், மேலே கருப்பட்டி. நல்லா இருக்குல்ல பார்க்கவே, ரொம்ப டேஸ்டியாகவும் இருந்துச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.